அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பகவத் ஐயாவோட ஞான முகாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆன்மீக அமைப்புகள், இப்போ நானே பார்த்தீங்கன்னா 3920 கோயில்கள், 1449 ஜீவசமாதிகள், அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஓஷோ, ரமணர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வேதாத்ரி மகரிஷி ஐயா கிட்ட கிட்டத்தட்ட எம்ஏ யோகா, அடுத்து வாழ்க வளமுடன், ஈஷா, ஜெய் குருதேன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளுக்குமே போயிட்டு வந்தேன். காரணம் என்ன, ஒரு சின்ன பையன், ஒரு அது 25 வயசுக்குள்ளே இவ்வளோ ஆன்மீக அமைப்புக்குள்ளே சுற்றுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று ஆன்மீக தேடலாக இருக்கணும், இல்லை ஏதாவது பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும். அப்போது எனக்கு எதாவது ஆன்மீக தேடல் நினைக்கிறீங்களா? ஒரு தேடலும் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா 4 வயசில் இறந்துட்டாங்க. அந்த இழப்புலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலன்ட்டு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கேன். ஸோ எல்லா விதமான இடங்கள்லையும் ஒரு சில அந்த அதில் நம்ம ஃபாலோ பண்ணும்போதோ இல்லை அதில் செயல்படும்போது ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில நேரங்களில் முழுமையான தீர்வு எனக்கு கிடைக்காமே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ இறை யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வகுப்பு எடுக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கோம். ஒரு 100,000 பேர்த்துக்கு மேலே சிகிச்சை அளிச்சிருக்கோம். இவ்வளோ அனுபவம் இருந்தாலும் இன்னுமே எனக்கு 4 வயசில் இருந்த அம்மாவோட நினைவுகள்லேருந்து என்னால் வெளியே வர முடியாமல் அந்த துக்கம் வர ஒன்றும் இல்லை, வந்துச்சுன்னா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான தீர்வு இல்லாமல் இருந்தாலும் விபஸ்னாலாம் கிட்டத்தட்ட 15 டைம் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 10 நாள்னு சொல்லிட்டு அத்தனை முறை போயிருக்கேன். எல்லாமே தீர்வு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது நிரந்தரமான தீர்வாக இருக்கா அப்படின்னா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற வர தீர்வாக இருக்குது, அதை விட்டுட்டோம்னா கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்துச்சு. இப்போ இந்த அகம் புறம், அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்கிற இந்த ஐயாவோட நம்ம கூட்டு நமக்கு தெரிஞ்ச உடனே இன்றைக்கி காலையில் கூட அம்மா சம்மந்தமான நினைவு வந்துச்சு. அது வரட்டும், அதுவாக போயிடும், அதை ஒன்றும் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு எண்ணத்தை சிந்தனையாக மாற்றாமல் இருந்தேன். அவ்வளோ பெரிய ஆச்சரியம், கிட்டத்தட்ட 1,000 பயணம் அவ்வளோவுமே ஒரு இப்படிங்கிற ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அகத்தில் மட்டும் என்ன ஒரு இன்னும் முழுமையான ஒரு முடிவு தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கும்போது, இந்த வகுப்பு அட்டன் பண்ணது என்னோடய பர்சனல் ரீதியாக எனக்கு எவ்வளோ திருப்தி ஏற்படுச்சோ, நான் எப்படி இதில் ஒரு சுகத்தை அனுபவிச்சினோ, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த சுகத்தில் அனுபவிக்கணும் என்னோடய விருப்பமாக வச்சுக்கிறேன். நன்றி. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.